இந்திய கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை மாணவர்கள் அறிந்து கொள்ள தாய்மொழியில் கல்வியை புகட்ட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தேசிய ஆசிரியர் விருதுக்கு தேர்வானவர்களுடன் தில்லியில் இன்று அவர் கலந்துரையாடினார். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தேசிய கல்விக் கொள்கை குறித்து ஆசிரியர்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்டறிந்தார். மாணவர்கள் தங்களுடைய அறிவுத்திறனை சிறந்த முறையில் வளர்த்துக் கொள்ள தாய்மொழியில் கல்வி புகட்ட வேண்டும் என்று பிரதமர் ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டார். அதற்காக ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் வழக்காடு மொழியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் ஆசிரியர்களை வலியுறுத்தினார். இதன் மூலம் நாட்டின் பண்பாடு, கலாச்சாரம் மிக எளிய முறையில் மாணவர்களிடம் சென்று சேரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். மாணவர்களின் திறன்களை மேம்படுத்த கல்வி சுற்றுலா திட்டத்தை ஒவ்வொரு பள்ளியிலும் மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதன் மூலம் இந்தியாவின் வரலாற்றை மாணவர்கள் அறிந்து கொள்வதுடன் சுற்றுலாத்துறையும் மேம்பட்டு பொருளாதார வளர்ச்சி காணும் எனவும் அவர் கூறினார். சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ஈடுபாடு கொண்டு அதன் நல்ல பயன்களை மாணவர்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியர்களும் பெற வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆசிரியர்கள் தங்களுடைய கற்பித்தல் தொடர்பான அனுபவங்களை பிரதமரிடம் எடுத்துரைத்தனா்.